வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அமெரிக்காவிலிருந்து ஆசையோடு வந்த சரோஜா கோபாலபுரம் வீட்டை நெகிழ்ச்சியுடன் சுற்றி காண்பித்த முதல்வர். யார் அந்த சரோஜா? கோபாலபுரம் வீட்டை ஏன் சுற்றி காண்பித்தார் முதல்வர்? தமிழக அரசியலில் முதல்வர்களாக பதவி வகித்த எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரத் தோட்டம், கருணாநிதி வீடு இருந்த கோபாலபுரம், ஜெயலலிதா அவர்கள் வசித்த போயஸ் கார்டன், இந்த பகுதிகள் ரொம்பவுமே முக்கியமானது. இந்த இடங்களுக்கு இந்திய அளவில் முக்கிய தலைவர்கள் வந்து போயிருக்கிறாங்க. மிக முக்கிய முடிவுகள் இங்கே தான் எடுக்கப்பட்டிருக்குது. இப்போ மூணு பேருமே இல்லாத நிலையில் இந்த பகுதிகளுடைய முக்கியத்துவம் ரொம்பவே குறைஞ்சிருக்குது. கருணாநிதி அவர்கள் வாழ்ந்து மறைந்த சென்னை கோபாலபுரம் 4வது தெரு வீடு இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது. முக்கிய நாளில் முக்கிய நிகழ்வுகளின் போது மட்டும் அங்கே போய் தன்னுடைய தந்தை ஃபோட்டோவுக்கு மரியாதை செலுத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின். இந்த நிலையில் கோபாலபுரம் வீட்டை அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய சரோஜா என்பவருக்கு ஆகஸ்ட் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நெகிழ்ச்சியுடன் சுற்றி காண்பித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். யார் இந்த சரோஜா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 1955 இந்த வீட்டை கருணாநிதிக்கு விற்றவருடைய பேத்தி சரோஜா. அமெரிக்காவில் வசிக்கும் சரோஜா சென்னைக்கு வந்த நிலையில் தன்னுடைய பூர்வீக வீட்டை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. நாம் வாங்கிட்டோமே அப்படின்னு நினைக்காம தானே நேரில் வந்து சரோஜாவுக்கு கோபாலபுரம் வீட்டை சுற்றி காண்பிச்சிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றி சரோஜா அவர்கள் சென்னையில் நிருபர்களிடம் சொன்னது என்னென்னா, 67 வருஷங்களுக்கு முன்னால் என்னுடைய 6 வயசுலேருந்து கோபாலபுரத்தில் இந்த வீட்டில் தான் வளர்ந்தேன். 1955 எனக்கு திருமணம் நடந்துச்சு. என்னுடைய திருமணத்துக்கு கருணாநிதி வந்திருந்தார். அந்த சமயத்தில் இந்த வீட்டை அவருக்கு விற்றிருந்தோம். எனக்கு திருமணம் நடைபெற இருந்ததால் இந்த வீட்டை காலி செய்ய 2 மாதம் அவகாசம் கேட்டிருந்தோம். அவரும் சம்மதிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டோம். நானும் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்துட்டேன். இப்போ எனக்கு வயசு 86. நான் வளர்ந்த வீட்டை மறுபடியும் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய நீண்ட நாள் ஆசை. என்னுடைய ஆசை 67 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ நிறைவேறி இருக்குது. முதல்வரே எங்களோட வந்து ஆர்வமாக வீட்டை சுற்றி காட்டினார். பர்ஃபி, வடை, காஃபி எல்லாம் கொடுத்து உபசரித்தாரு. எங்கள் கூட கொஞ்ச நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் அமெரிக்காவில் தான் இருக்கோம், அமெரிக்கா வந்து அவசியம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு முதல்வரை அழைச்சோம். கோபாலபுரம் வீட்டில் கருணாநிதிக்கு பிடித்தமான மாடி அறையையும் பார்க்க விரும்பினோம். சரி, அதுக்கு என்ன அப்படின்னு எங்களை மாடிக்கு முதல்வரை அழைச்சிட்டு போய் ஒவ்வொரு அறையாக காட்டினார். வீட்டில் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யலை. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1.5 மணி நேரம் இங்கே கூட முதல்வர் இருந்தார். முதல்வரின் தங்கை செல்வி எனக்கு நமஸ்காரம் செஞ்சாங்க. என் ஆசிர்வாதம் முதல்வருக்கு எப்பவுமே உண்டு. அவர் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் இருக்க வேணும். இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சரோஜா சொன்னாங்க. இந்த சந்திப்பு பற்றி முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், வீடுங்கிறது பலருடைய கனவு, கனவு இல்லத்தை சம்பாதிக்கும் போது நம் அடையும் மகிழ்ச்சி அளவிட முடியாதது. நம்மோடும் நம் குடும்பத்தோடும் உறவாகி நம் அடையாளமாகவே வீடுகள் மாறிவிடுகின்றன. எங்கள் குடும்பத்தின் அடையாளம் கோபாலபுரம் வீடு. கருணாநிதி சினிமா துறையில் வெளிப்படுத்திய எழுத்தாற்றலின் வெகுமதியே கோபாலபுரம் வீடு. இந்த வீடு எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இன்னொரு குடும்பத்துக்கும் உறவாகி இருக்கிறது. இந்த கோபாலபுரம் வீட்டை சரபேஸ்வரர் என்பவரிடம் இருந்து 1955 மார்ச் மாதத்தில் என் அப்பா வாங்கினார். அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் அவரது பேத்தியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. வீட்டை விலைக்கு வாங்கியிருந்தாலும் சரபேஸ்வரர் தன்னுடைய பேத்தியின் திருமணத்தை இந்த கோபாலபுரம் வீட்டிலேயே நடத்திட தலைவர் கருணாநிதி ஒப்புக்கொண்டார். தனக்கு திருமணமான கோபாலபுரம் வீட்டைக்கான அமெரிக்காவிலிருந்து திரும்பிய சரோஜா சீதாராமன் விரும்பியதை ஊடகங்கள் வழியே அறிந்தேன். அவரது குடும்பத்தினரை கோபாலபுரம் வீட்டுக்கு அழைத்து சென்றேன். இரு குடும்பங்களுக்கும் உறவான வீடு நட்பு பாலமாய் உயர்ந்து நின்று எங்களை அன்போடு பார்த்தது அப்படின்னு நெகிழ்ச்சியாக பதிவிட்டிருக்கிறார். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய புதையல் படத்துக்கு வசனம் எழுதியதால் கிடைச்ச 45,000 ரூபாயில் 1955 சரபேஸ்வர ஐயர்கிட்ட இருந்து இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாரு கருணாநிதி. தன்னுடைய சகோதரிகளோடு இந்த வீட்டுக்கு குடிவந்த கருணாநிதி 2018 ஆகஸ்ட் 7 மறையும் வரைக்கும் 63 வருஷமாக இந்த வீட்டில் தான் வசித்தார். முரசொலி மாறனின் திருமணம், கருணாநிதியின் வாரிசுகள், அவங்களின் வாரிசுகள் திருமணம் அப்படின்னு பல மனவிழாக்கள் இங்கே நடந்திருக்குது. கடைசியாக தன்னுடைய மூத்த மகன் மூக்கா முத்துவின் மகள் வயிற்று பேரன் மனு ரஞ்சித், அக்ஷிதா நடிகர் விக்ரமுடைய மகள்,
திருமணமும் 2017 அக்டோபர் 30 கருணாநிதி நடத்தி வச்சார். இப்போ இந்த வீட்டில் கருணாநிதியோடைய மனைவி தயாளு அம்மாள் வசிக்கிறாங்க. தாம் வாழ்ந்த இந்த வீடு தன்னோட மனைவி தயாளு அம்மாளின் காலத்துக்கு அப்புறமா ஏழைகளுக்கான மருத்துவமனையாக மாற்றப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு கருணாநிதி. 2010 ஜூன் வீட்டின் உரிமையை அன்னை அஞ்சுகம் அறக்கட்டளைக்கு பத்திரப்பதிவும் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. கோபாலபுரம் வீட்டுக்கு இவ்வளோ பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு கனவு உறவு பாலம் இருக்குது அப்படிங்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது, கேட்கறதுக்கும் நல்லா இருக்குதுங்க. முதல்வர் சொன்னது மாதிரி வீடுங்கிறது வெறும் கல்லாலையும் சிமெண்டாலையும் கட்டப்பட்டது கிடையாதுங்க, நம்மளுடைய உணர்வுகளையும் கனவுகளையும் சேர்த்தே கட்டப்படக்கூடியது. வீடு நம்மளுடைய அடையாளம் மட்டுமல்ல, நம் கனவு நம் உணர்வுகளின் பிரதிபலிப்பு. ஒவ்வொரு பூர்வீக வீட்டுக்கும் ஒவ்வொரு கதை இருக்குங்க, கேட்டு பாருங்கள் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட. தேங்க்யூ.